ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பிரபு. இது நம்ம சேனல் தமிழ் டெட்லி ரேடர். ஸோ இன்னைக்கு இந்த செக்மெண்ட்டில் நம்ம பல்சர் 150 ட்வின் டிஸ்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் சரி, தமிழ்நாட்டில் இருக்க மக்களோட மனசை பொறுத்தவரையும் சரி, பல்சர் அப்படிங்கிறது ஒரு பைக்குக்கு அப்புறமா ஒரு பிணைப்பினை தாராளமாக நம்ம சொல்லலாம். ஏன்னா எந்த விதமான வைக்கிளாக இருந்தாலுமே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அந்த வைக்கிளோட லுக்கை வந்து டெஃபினட்டாக சேஞ்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதுக்கு ஸ்பெக் எல்லாமே நிறையவே சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில பைக்கு மட்டும்தான் இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லுக்கை கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி மக்களோட மனசில் இன்னுமே இடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு பைக்கை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு தமிழ் டெய்லி ரைடர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பைக் பல்சர் ட்வின் டிஸ்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பல்சர் 150 எடுத்துட்டீங்க அப்படின்னா பஜாஜில் மூணு வேரியண்ட் உங்களுக்கு இருக்குது. பல்சர் 150 நியான், பல்சர் 150 சிங்கிள் டிஸ்க், அதேமாரி பல்சர் 150 ட்வின் டிஸ்க். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்சர் 150 டாப் எண்ட் மாடல்னு தாராளமாக சொல்லலாம். ரெண்டு பக்கமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் அப்படிங்கிறது வந்துடும். அதேமாதிரி மற்ற 150 சிசிக்கும் இதுக்கும் இது மட்டும்தான் வித்தியாசமானு கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. டோட்டலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்வின் டிஸ்க் அப்படிங்கிறது மற்ற ரெண்டு வேரியண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ஏகப்பட்ட விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பைக்கில் வந்து மாறும். ஸோ இப்போ வந்து ட்வின் டிஸ்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுதான் டாப் மோஸ்ட் வேரியண்ட்டு நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பிட் சீட் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு வேளை வந்து எனக்கு ஸ்பிட் சீட் ஆப்ஷன் பிடிக்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சீட்டை உங்களால் யூனிபாடி சீட்டியாக, அதாவது சிங்கிள் சீட்டாக உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ பைக்கோட இன்ஜின் எடுத்துட்டீங்க அப்படின்னா பல்சர் 150 நியான், பல்சர் 150 ஸ்டாண்டர்டில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருந்ததோ அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பல்சர் 150 இருக்குது. கியர் பாக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 5 ஸ்பீர் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சிலிண்டருக்கு வால்வ் எத்தனை இருக்குது அப்படின்னா 2 வால்வ் இருக்குது. ஸ்பார்க் பிளக் எத்தனை இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. அதேமாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 14 PS பவரையும், அதேமாதிரி 13.25 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் பல்சர் 150 நியான், பல்சர் 150 ஸ்டாண்டர்ட் இந்த ரெண்டு இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது இதோட இன்ஜின் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் ஆகிருக்க ஒரு இன்ஜின். என்னதான் வந்து பல்சர் 150 எல்லாமே வந்து சேம் ஸ்பெசிஃபிகேஷனில் இருந்தாலும் இதோட இன்ஜினில் யூஸ் பண்ணியிருக்க பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்சர் 180 அதாவது சிலிண்டர் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 150 cc தேவையான ஸ்பெக்கில் இருக்குமோ தவிர மற்றபடி இதில் யூஸ் பண்ணியிருக்க ஹெட்டு, யூஸ் பண்ணியிருக்க கியர் பாக்ஸ் சிஸ்டம் அண்ட் பார்ட்ஸ் எல்லாமே பல்சர் 180 என்னென்ன வந்ததோ அதே தான் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ மேக்ஸிமம் வந்து டாப் ஸ்பீட் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா 110-115 வரைக்கும் போகும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ஜினில் வந்து ஒரு பிரச்சனை. ஏன்னா பல்சர் 125 உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 மேலே போகும். ஆனால் 150 எடுத்துட்டீங்க அப்படின்னா அதே சேம் டாப் எண்டை தான் வந்து பைக் வந்து அச்சீவ் பண்ணுது. அதேமாதிரி மைலேஜ் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டுக்கும் இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மைலேஜ் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். இப்போ ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களால் 50-55 அபோலாம் ஒவ்வொரு டைம் வந்து மைலேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் இந்த வேரியண்ட் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா 40-50 வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த இடைப்பட்ட ரேஞ்சில் தான் உங்களுக்கு மைலேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதேமாதிரி கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஹார்டாக தான் இருக்குது. கிளச்சை பொறுத்த வரைக்கும் நார்மலாக எல்லா பைக்லையும் எப்படி கிளச் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது தவிர, ஆனால் கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அதேமாதிரி இன்ஜின் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா மைலேஜ் அப்படிங்கிறது மற்ற ரெண்டு பைக்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இதோட இன்ஜினை வந்து நீங்கள் டெஃபினட்டாக ஒரு 3000-3500 km ஒருக்கா ரெகுலராக சர்வீஸ் விட்டே தான் ஆகணும். இல்லைனா கண்டிப்பாக பல்சரில் வந்து வழக்கமாக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா இன்ஜின் சலசலனு போயிடும். அந்த வார்த்தைக்கே டெஃபினட்டாக இந்த இன்ஜின் வந்து பொருத்தமான இன்ஜின் தான். சர்வீஸ் மட்டும் விடலை அப்படின்னா இன்ஜினோட சவுண்டு அப்படிங்கிறது டெஃபினட்டாக மாறிடும். மற்றபடி நீங்கள் டிராஃபிக்கில் ஓட்டுற போது அந்த புல்லிங் பவர் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபேமிலியோட போகிறதுக்கும் ரொம்பவே இந்த இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா சூட்டபுளாக இருக்கும். இப்போ பைக் வந்து டாப் ஸ்பீட் வந்து எவ்வளோ அச்சீவ் பண்ணுது அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம்.
ஸோ பைக்கில் நல்ல விஷயம் இந்த இன்ஜின் என்ன அப்படின்னா பவர் டெலிவரி அப்படிங்கிறது கீருக்கு கீருக்கு நல்லாவே தெரியுது. அதே மாதிரி டாப் ஸ்பீட் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 125 வந்து என்ன டாப் ஸ்பீடு அச்சீவ் பண்ணுமோ அதே டாப் ஸ்பீடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பைக்குமே அச்சீவ் பண்ணுது. 110 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் மோஸ்ட் டாப் ஸ்பீடுன்னு தாராளமாக சொல்லலாம். ஒரு 115லாம் ரொம்பவே லாங் ரோடாக இருந்தால் மட்டும்தான், 115லாம் கண்டிப்பாக போகும். இப்போ நம்ம ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய டாப் எண்ட் அப்படின்னா ஒரு 110 மட்டும்தான். பல்சரோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் நல்லா இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். வைப்ரேஷனுமே ஹை ரூப் போகும்போது மட்டும்தான் ஃபீல் ஆகும். இதில் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பல்சரோட எக்ஸாஸ்ட் நோட் எப்பயுமே வந்து ரொம்பவே பொலைட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த 20 ஸ்கோர் வேரியண்டோட எக்ஸாஸ்ட் நோட்டோட சவுண்டு ரொம்பவே ஹை ரூப் போகும்போது நல்லா தெளிவாக கேட்குது. இது ரோட் சைடில் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி பைக்கில் சஸ்பென்ஷன் அண்ட் பிரேக்கிங் செட்டப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ சஸ்பென்ஷன் அண்ட் பிரேக்கிங் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் மற்ற ரெண்டு வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து டோட்டலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டயர் செக்ஷனு, ஃபோர்க்கோட சைஸு, அதே மாதிரி டிஸ்க் ரோட்டர் சைஸ் எல்லாமே மாறும். ஸோ ஃப்ரண்ட் ஃபோர்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா 37mm கொண்ட டெலஸ்கோபிக் ஃபோர்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்க் ரோட்டரோட சைஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா 280mm டிஸ்க் ரோட்டர் சைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இந்த வெஹிக்கிள். ஃப்ரண்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் செக்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா 90-90-17 கொடுத்துருக்காங்க. எம்ஆர்எஃப் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டயர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் ரியர் சைடு எடுத்துட்டிங்க அப்படின்னா கேஸ் சார்ஜ், ட்வின் ஷாக் அப்சார்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டயர் செக்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா 120 டயர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஆர்எஃப் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரியர் ரோட்டர் சைஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா 230mm. இது MT15 விடவும் அதிகம். அதே மாதிரி R15 சீரீஸை விடவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியர் ரோட்டர் சைஸ் வந்து அதிகம். R15 MT15 எடுத்துட்டிங்க அப்படின்னா 220mm கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 230mm கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பல்சர் சீரீஸை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ரியர் பிரேக் அடிக்கும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டிஸ்க் அப்படிங்கிறது ஆக்சுவேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பைக் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அந்த ஸ்கிட் ஆகிறது, அதேமாரி வீல் லாக் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 230 அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமான ரோட்டர் சைஸ் தான். நீங்கள் ரியர் பிரேக் அடிக்கும் போது வீல் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் ஏபிஎஸும் அந்த இடத்துல ஆக்சுவேஷன் ஆகிறதுனால இந்த இடத்துல இது என்ன ஆகுது அப்படின்னா தவிர்க்கப்படுது. ஸோ பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பல்சர் 150 ட்வின் டிஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பிரேக்கிங் செட்டப்பில் தான் இந்த பைக் இருக்குது. பிரேக்கிங் கான்ஃபிடென்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கு. பல்சர் 150 எலக்ட்ரிக்கல் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ஹெட்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா 35W ஹாலோஜன் பல்ப் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இண்டிகேட்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹாலோஜன் பல்ப்பில் தான் கொடுத்துருக்காங்க. என்னதான் ஹாலோஜன் பல்பாக இருந்தாலும் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆகிற ஒரு இண்டிகேட்டர். ஸோ மேக்ஸிமம் இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடையாது, அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடஞ்சிராது. LED வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் லுக்குக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். அதேமாதிரி நீங்கள் டெயில் போர்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா நார்மலாக பல்சரில் கொடுக்குற ரொம்பவே யூனிக்கான எல்இடி டெயில் போர்ஷன் வந்து இந்த பைக்லேயும் இருக்கு. சுவிட்சஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்சர் 150 இருக்கட்டும் இல்லை பல்சர் சீரீஸாக இருக்கட்டும் காமனாகவே இந்த சுவிட்சஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடிஷனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மைலேஜோட ஆவரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காட்டக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் வந்து டிஸ்பிளேயில் சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து அவுட்டேட்டடான லுக்காக தான் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. பைக்கோட ரைடிங் கம்ஃபர்டபுள் அண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இப்போ. ஸோ ரைடிங் கம்ஃபர்டபுளை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா பல்சர் வந்து இன்னைக்கு நேற்று வந்து மார்க்கெட்டில் இருக்கிற பைக் கிடையாது, ரொம்ப வருடங்களாக இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு பைக்கு. ஸோ இதோட ரைடிங் கம்ஃபர்டபுள் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். அதேமாதிரி பிளியனுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன தான் ஸ்பிட் சீட்டாக இருந்தாலும் நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. இல்லை எனக்கு ஸ்பிட் சீட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சிங்கிள் சீட் வந்து உங்களால் போட்டுக்க முடியும். ஆனால் என்ன அப்படின்னா குவாலிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா அந்த டூமெல்லாம் காலியாயிரும். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் டிசைன்ஸில் எல்லாமே நிறையவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக்கில் ஆட் பண்ணியிருக்காங்க. சைடெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேனல் நல்லாவே வெளுத்து போகும். ஆனால் அதை தவிர்க்கிறதுக்கோசம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ நல்லாவே கார்பன் ஃபைபர் டிசைன் டச் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ பைக்கோட லுக்கை இது ரொம்பவே இன்னும் நல்லா காட்டுது. அதேமாதிரி ரியர் வண்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து டயர் ஹவர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பைக்கில் சேர் அடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா மழை டைம்லலாம் ரொம்பவே பைக் ஃபுல்லாகவே பாதிக்கும் மேலேயே என்ன ஆகுது அப்படின்னா அந்த சேர் அப்படிங்கிறது பைக்கை ஃபுல்லாக நார் அடிச்சிருது. ஸோ டயர் ஹகர் மட்டும் இந்த சீரீஸ்லையும் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா பைக்கோட லுக்குக்கு ரொம்பவே மேட்சாக இருந்திருக்கும். குவாலிட்டிஸும் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். ஸோ பல்சர் 150 ட்வின் டிஸ்க் வாங்கலாம்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே இந்த ரிவ்யூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்டே டியூன் தமிழ் டெல்லி ரைடர்ஸ்.